ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான தட்டப்பயிறு குழம்பு, காராமணி காரக்குழம்பு. ஒரு அருமையான குழம்பு ரெசிபிங்க இது. இங்கே தமிழ் சமையலில் ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபெமிலியரான குழம்பு இது. மோஸ்ட்லி எல்லா ஊர்கள்லையும் செய்வாங்க, ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. எப்படி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இங்கே கொங்கு நாட்டு சைடு, கோயம்புத்தூர் சைடெல்லாம் இந்த தட்டப்பயிறு குழம்பு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான குழம்புங்க. நல்ல புளி சேர்த்து, தட்டப்பயிரோட கத்திரிக்காவும் சேர்த்து குழம்பு செய்வாங்க. அட்டகாசமாக இருக்கும். நல்ல சுட சுட சாதத்தோட இந்த தட்டப்பயிறு குழம்பு சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. தொட்டுக்க வெறும் ஒரு அப்பளம் இருந்தால் போதும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு அருமையான குழம்பு ரெசிபி இது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு தட்டப்பயிர் எடுத்துருக்குறேங்க. இது காராமணின்னு சொல்லுவாங்க. இந்த தட்டப்பயிரை நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு ஓவர்நைட் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. நம்ம உணவில் அடிக்கடி ஏதாவது ஒரு பயிர் வகைகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்மோஸ்ட் டெய்லியுமே சாப்பிட்றது நல்லது. அதில் இந்த தட்டப்பயிறு காராமணியெல்லாம் வந்து நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு பயிர் வகை. இதில் அந்த மேலே தோலோடு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். நார் சத்து அதிகம், ப்ரோட்டீன் சத்து அதிகம், நிறையா விட்டமின் சத்துக்களும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதிகம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ தட்டப்பயிறு ஊறி ரெடியாக இருக்குது. இதில் நிறைய டிசஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி அருமையான புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். இப்போ நல்லா ஊறின தட்டப்பயிரை தண்ணியை வடித்து குக்கரில் சேர்த்து விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறோம். இங்கே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு விட்டு குக்கர் மூடியை போட்டு வெயிட் வச்சு விட்டுட்டு ஒரு 3-4 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுப்போம். பர்ஃபெக்டாக தட்டப்பயிறு வெந்துடும். ஸோ இருக்கட்டுங்க, நல்லா அந்த விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷரில் தீர்ற அந்த டைம் கேப்புக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து புளி கரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கணும். நான் இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்ல தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்து புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிடலாங்க. இங்கே தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு, அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்தி வச்சாச்சு. கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கிறேன். புளியும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இந்தளவுக்கு சேர்த்தா போதும். அடுத்ததாக நல்ல ஒரு 6-7 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இந்த தட்டப்பயிரில் நல்ல ப்ரோட்டீன் சத்து, நல்ல சத்துக்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தட்டப்பயிறு வந்து சாப்பிட்டா சேராது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஏற்படுத்தும், வாய்வு தொல்லை ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பாக நம்ம தட்டப்பயிரெல்லாம் சமைக்கும்போது இந்த பூண்டு, இஞ்சி, பெருங்காயமெல்லாம் சேர்த்துக்கிறது மஸ்ட்டுங்க. நல்லதும் கூட, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். குழம்புக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் வாசனையும் இருக்கும். கூடவே நல்ல நிறையா மருத்துவ குணங்களும் இதிலெல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு அந்த வாய்வு தொலையெல்லாம் இருக்காது. அதுவும் மெயினாக இந்த பெருங்காயமெல்லாம் சேர்க்கும் போது அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாம் நம்மளுக்கு ஏற்படாது. நான் இங்கே ஜிபிசி பெருங்காயம் கிரானுல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஜிபிசி பெருங்காயம் நிறையா வடிவில் கிடைக்கிது. பேஸ்டாகவும் பொடியாகவும் இந்த மாதிரி கிரானுல்ஸாகவும் கட்டி பெருங்காயமாகவும் கிடைக்கிதுங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறங்காட்டிக்கு அந்த மருத்துவ குணங்களும் அது வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கிது. ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிபிசி பெருங்காயம் எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிறது நல்ல தேங்காய். ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகு பெப்பர், 1 ஃபுல் டீஸ்பூன் ஜீரகம். இது மெயினாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூடவே 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். Thank you.
பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து விட்டு நல்லா வறுத்துருவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்து விட்டுடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடணும். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கிட்டுங்க. இப்போ நல்லா இந்த துருவன தேங்காவை சேர்த்து விட்டுடலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாங்க. நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொரியாண்டா பவுடர், கூடவே நல்ல ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்தாச்சுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மசாலா பொடி லைட்டாக வறுப்படுத்தும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடணும். பேனோட சூட்லேயே நல்லா இந்த மசாலாலாம் வறுப்பட்டுரும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிகிட்டே நம்ம வறுத்தோம்னா சீக்கிரம் மசாலா பொடி கரிஞ்சிரும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ ஜிபிசி பெருங்காயம் அந்த கிரானூல்ஸை ஒரு 5-6 போட்டு விட்டுறேன். இந்த ஜிபிசி பெருங்காயம் நம்மளுக்கு பொடியாகவும் கிடைக்குது, பேஸ்ட்டாகவும் கிடைக்குது, கட்டி பெருங்காயமாகவும் கிடைக்குது. ஸோ நம்ம எந்த ஸ்டேஜில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிற போதும் பொடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படி அரைக்கும் போது நம்ம கிரானூல்ஸ் சேர்த்தும் அரைச்சிடலாம். பாருங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம மசாலா அரைச்சாச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா, கமகமன்னு வாசனையோட சூப்பராக ரெடியாக இருக்குது. இங்கே தட்டைப்பயிரும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து ரெடியாக இருக்குதுங்க. பாருங்கள் நல்லா 4 விசில் விட்டோம். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, தட்டைப்பயிரும் வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ மசாலா ரெடி, தட்டைப்பயிர் ரெடி, நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இந்த புளிக்குழம்பு, காரக்குழம்பெல்லாம் தாளிக்கும் போது வெந்தயம் மஸ்ட்டு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதில் நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, நல்ல ஒரு 2 சின்ன வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளிக்கரைசல் சேர்த்து விட்டுடலாம். நல்லா இந்த புளிக்கரைசல் நல்லா கொதிச்சு வரணும். அதாவது புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மசாலா ஊற்றணும். ஸோ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ரெடியாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து விட்டுருவோம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே நான் சொல்கிற அளவுப்படி நீங்கள் மசாலாலாம் அரைச்சி குழம்பு செய்யும் போது ஒரு 5-6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நல்லா கலந்தாச்சு. நான் இங்கே குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாங்க. நல்ல ஒரு கொதி வரும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல கமகமன்னு குழம்பு வாசனை வரணும். பாருங்கள் நல்ல கமகமன்னு குழம்பு வாசனை வருது. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு அந்த குழம்பு ரெடி ஆகிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை சேர்த்து விட்டுருவோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை சேர்த்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். நல்லா ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இந்த தட்டைப்பயிர் புளிக்குழம்புல கத்திரிக்காயும் சேர்க்குறோங்க. இங்கே 4-5 கத்திரிக்காயை நல்லா இப்படி நில நிலமாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இங்கே நல்ல குழம்பு இன்னொரு கொதி வந்துருச்சு. நல்லா அந்த தட்டைப்பயிர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம அகைன் மூடி வச்சுருவோம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலேயே நல்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம விட்டுருவோங்க. நல்லா அது கொதிச்சு அந்த கத்திரிக்காயெல்லாம் வெந்து நல்ல கமகமன்னு குழம்பு வாசனை வருது. பாருங்கள் ஓப்பன் பண்ணுறோம். நல்ல சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அருமையான தட்டைப்பயிறு புளிக்குழம்பு, காராமணி குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு சேர்த்துக்கிட்டு தொட்டுக்க ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும். அருமையாக சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.